சத்குரு, நான் ஒரு டாக்டர். நிறைய டிசீசஸ் வந்து இன்க்யூரபிளாக இருக்குது. அதாவது எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்டாலும் அவங்க வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான வியாதிகள் நிறையா இருக்குது. அது ஒரு ஸ்டேஜில் நம்ம அது நம்மளோட கர்மா அப்படின்னு நினச்சி அதை ஏற்றுக்கணுமா, இல்லை அதுக்கு மருந்து சாப்பிடணுமா, இல்லை அப்படி இருக்கக்கூடிய வியாதிகளை எப்படி ட்ரீட் பண்ணுறது? நார்மலாக இப்போ நாம் டாக்டர் ஆகணுன்னா ஆரோக்கியத்தை பற்றி படிக்கலை, மெடிசன் தான் படிப்பாங்க. இந்த மாதிரி சிஸ்டம், இந்த அலோபத்திக் சிஸ்டம் எதுலேருந்து வந்ததுன்னா, அந்த காலத்தில் எல்லாமே இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்தால், ஏதோ ஒரு பிளேக் வந்தால் அப்படியே ஆயிரக்கணக்கில் செத்துடுவாங்க, காலரா வந்தால் லட்சக்கணக்கில் செத்துடுவாங்க. இப்படி முக்கியமாக அது நோக்கி தான் இந்த ஒரு சிஸ்டமே டெவலப் ஆயிடுச்சு. லட்சக்கணக்கில் சாகிற மனிதர் எல்லாமே இந்த மருந்தினால காப்பாற்றிட்டுமா இல்லையா கட்டாயமா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. நாம் இங்கே எவ்வளோ பேர் இந்த மாடர்ன் மெடிசன் இல்லைன்னா இங்கே எவ்வளோ பேர், இதில் பாதி பேர் இருந்திருக்க மாட்டோம் எனக்கு. உண்மைதானே சின்ன காய்ச்சல் வந்தாலே சத்திருக்கலாம், அந்த டைமில் அந்த மருந்து இல்லைன்னா. இது எல்லாமே முக்கியமாக மாடர்ன் மெடிசன்ன்றதே முக்கியமாக இந்த வேக்சினேஷன் இன்னாக்குலேஷன் இப்படி ஆரம்பிச்சது அப்படியே வந்துடுச்சு. எதே வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு செஞ்சு மனிதனை குணப்படுத்துறது. இது வெளியிலேருந்து வந்த நோய்க்கு எல்லாமே இது ரொம்ப நல்லதுதான், இதை பற்றி சந்தேகமே கிடையாது. ஆனால் உள்ளிலேருந்து பிறக்கிற நோய் இருக்குது. இது வெளியிலேருந்து ஏதோ ஒரு பேக்டீரியனால இன்னொரு கிருமினால வந்த தன்மை இல்லை, இது நம்ம உடலே நமக்கு எதிர்மறையாக செயல்படுது. இப்போ எப்படி நம்ம மனமே நமக்கு எதிர்மறையாக செயல்பட்டிருக்குதோ இல்லையா, பாதிப்புன்னா எதிர்மறை தானே. இதே விதமாக உடல் நமக்கு எதிர்மறை செயல்பட்டால் நோயை மாறிக்குது. எதுக்கு நம்ம உடல் நமக்கு எதிர்மறையாக செயல்படுது? இதில் பல விஷயம் இருக்குது, ஒன்றுன்னு இல்லை. இப்போ நாம் இப்போ தானே பேசின மாதிரி பல விதமான சுழற்சி இருக்குது. சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட சுழற்சி இருக்குது, சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட சுழற்சி இருக்குது, பூமிக்கு சம்மந்தப்பட்ட சுழற்சி இருக்குது, பஞ்சபூதங்களுக்கு சம்மந்தப்பட்ட சுழற்சி இருக்குது. இது எல்லாமே ஒழுங்காக நடக்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன். ஓ அப்படின்னா இது எல்லாமே பல விதமான யோகம் பண்ணணுமா? அப்படி இல்லை, பல சுழற்சி. நாம் சும்மா இயற்கை கூட ஒன்றியாக இருந்தாலே சரியாயிடும் தானா, நடக்கும். ஆனால் நாம் வர வர நம்ம வாழ்க்கை இயற்கை கூட தொடர்புன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நாம் உட்காந்துக்கணுன்னா நமக்கு நிழல் இருக்கணும், நம்ம வெயிலில் உட்காரவே முடியாது. இப்போ ஆயிடுச்சே இல்லையே, இப்போ அப்படி சூரியன் வெளிச்சே நம்ம மேலே விழுகாது. இப்போ நிறைய பேர் ஒரு மாதம் ஆனாலே அவன் மேலே ஒரு தடு கூட சூரியன் வெளிச்சு விழுகலை, அப்படியே வாழி போயிட்டாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? இயற்கை கூட இந்த பஞ்சபூதங்கள் கூட சூரியன் வெளிச்சு கூட காற்று கூட சந்திரபிம்பத்து கூட எந்த விதமான தொடர்பு நமக்கு இல்லைன்னா நமதே ஒரு சுழற்சி நடக்குது. நம்ம சுழற்சி எதனால் நடக்குது? நம்ம கர்மத்து பிடிப்பு நமக்கு எப்படி இருக்குமோ அப்படி நடக்குது. இதனால் யாருக்கோ ஒரு நோய் வந்தால் ஐயோ கர்மான்னு சொன்னோம், எதுக்குன்னா ஐயோ அவன் என்னமோ பண்ணிக்கொடுவோன்னு இல்லை. கர்மான்னு சொன்னது என்னதுக்குன்னா இது இயற்கையில் எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, அது அந்த சுழற்சிக்கு சிக்கிக்கல, இங்கே இருக்கிற சுழற்சிக்கு சிக்கிட்டான். அங்கே இருக்க சுழற்சி உபயோகப்படுத்தலை, இங்கே இருக்க சுழற்சிக்கு அடிமையாக ஆனதுனால இதில் பல விதமான நோய் ஏற்படுது. இப்போது நவீன விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க, தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குதா? நாம் முதல்ல இந்த வச்சு தானே இதை தீர்த்து கொண்டோம், தீர்த்தமும் எல்லாம் பண்ணது, ஞாபக சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுதானே. ஆனால் அதெல்லாம் ஆகாது, அது விஞ்ஞானம்னா மேற்குலேருந்து வந்ததானே விஞ்ஞானம்,
இப்படி வந்தால் சூரியன் கூட வந்தால் விஜானம் கிடையாது, அது இப்படி வரணும், அப்போ தான் விஜானம் நமக்கு. இப்போ நம்ம மனநிலை அப்படி ஆயிடுச்சு, என்னதுக்குன்னா நமக்கு 300 வருஷம் அடிமையை வச்சுட்டாங்களே, அவர் சொன்னது தான் நமக்கு. அவர் சொன்ன தப்பு நான் சொல்லலை, யாரே சொல்லட்டும், உண்மை உண்மை போய் போய் தான். ஆனால் இந்த விஜானங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமாக, உயிருக்கு தேவையான விஜானம் இல்லாமல் ரொம்ப ஆழமாக பார்த்து நம்ம முதல்லேருந்து வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு காப்பாற்றுக்கு தெரியாமல் போயிடுச்சு கொஞ்சம். தலைமுறையில் இந்த தலைமுறை வர்றப்போ நாம் நம்ம தேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, யார் கூட பகிர்ந்துக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம பையனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும், வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத. அவன் எந்த மாதிரி முட்டாளி இருந்தாலும் சரி, அவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். இதனால் கொஞ்சம் நம்ம விஞ்ஞானம் எல்லாமே இப்படி இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம். அப்படி என்ன அந்த விஞ்ஞானமே எடுத்துடலாமா? அப்படி இல்லை, இது நமக்கு முதல்லேருந்து தெரியும். 5 பூதங்களுக்கு ஞாபகசக்தி இருக்குது, அது நாம் எப்படி வேணுமோ அப்படி நடத்துக்க முடியும். நம்ம உடலுக்குள்ளேயும் நடத்துக்க முடியும், நம்ம சூழ்நிலையிலையும் நாம் அப்படி நடத்துக்க முடியும். ஏன்னா இந்த குண்டத்தில் இறங்குறீங்க, இறங்குனீங்க தானே, சூரிய குண்டத்தில் சந்திர குண்டத்தில் மித்த தண்ணிக்கு அதுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதா? இருக்குதா? சும்மா குளிர் மட்டுமா? கொஞ்சம் அப்படியே கவனித்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்குது. என்னத்துக்குன்னா அந்த தண்ணிக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்குது, அந்த ஞாபகம் இருக்கிறதுனால தான் அது ஒரு விதமாக நடந்துக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை, வெளியே பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி தானே குடித்தோம். இங்கே போனோட வித்தியாசமாக நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இங்கே என்ன ஞாபக சக்தி இருக்குதோ அதில் சேர்ந்து, அதுலேயும் அந்த ஞாபக சக்தி சேர்ந்து அது தனியாக நடக்குது. இப்போ உங்களுக்கு எந்த நோய் வேணும் பார்க்கணுன்னா உங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் வெறும் கிருமி மட்டும் செக் பண்ணுறது இல்லை, இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அதில் உங்கள் தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்துக்குன்னா அதில் எல்லாமே ஞாபகசக்தி இருக்குது. நம்ம கொஞ்சம் நம்ம உடல் இயற்கை என்னன்னு புரியாமல் சும்மா எப்படியோ வாழை போகிறோம். என்ன உணவு உள்ளே போகணும், எப்படி வச்சுக்கணும் உடல், இந்த கவனம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாத்துக்கும் புத்தகம் படிச்சுக்கணும், உடல் கவனிக்கிற தன்மையே இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வாங்க, டெய்லி ஒரு அரை மணி நேரம்னால கொஞ்சம் ரொம்ப கம்மி, அரை மணி நேரம், ஆனால் அரை மணி நேரம்னால கொஞ்சம் வெளியே இருக்கணும். வெயில் காற்று மழை வரல இல்லைன்னு சொல்கிறாங்க, மழை வந்து ஐயோன்னு ஏதோ மேலே ஏதோ தீ விழுகிற மாதிரி ஓடி போகிறாங்க. மழை வந்தது ஆனந்தப்படுறவங்க கொஞ்சம் பேர் தான், குழந்தை மட்டும்தான். மித்தவங்க எல்லாமே ஏதோ கரைஞ்சி போயிடுவாங்களோ என்னமோ இவர், ஆனால் அப்படி ஓடி போகிறாங்க. கரைஞ்சி போயிடுவீங்களா? இல்லை, துணி அழுக்காயிடுமா? கொஞ்சம் ஒரு வருடத்துக்கு 2 தடவை ஒரு அரை மணி நேரம் நினைஞ்சுக்கணும், கொஞ்சம் வெயில் மேலே விழுகணும், கொஞ்சம் காற்று ஓட்டமாக பார்க்கணும், எல்லாம் கூடுக்குள்ளே சேர்ந்து அப்படி இருந்தால் அது வேறு மாதிரி ஆகிடும். வீடு போய் கூண்டாயிடுச்சு, வெளியே வர முடியல. இப்போ கொஞ்சம் இப்படி வெயிலில் 10 நிமிஷம் நின்னா தலை சுற்றுது, தலை சுற்றுது, இப்படி பலவீனமாக போகுது உடல். இந்த தலைமுறை உடல் நிலையில் எந்த அளவுக்கு பலவீனமாக போயிடுச்சுன்னா எப்பவுமே இப்படி இல்லை மனிதன். இது எல்லாமே நமக்கு பலவிதமாக வசதி வந்ததுனால, வசதி வந்தால் ஏதோ நல்லா வாழ்கிறீங்கன்னு போனால் இப்படி ஆகுறீங்களே. வசதி இல்லாமல் ஏழையாக இருக்கிறதே மேலே நினைக்கிறேன் நான். கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் வசதி வந்தால் நல்லாயிருக்கும். விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு ஏழையாக இருக்கிறதே மேலே எப்படியோ ஆரோக்கியமானாலும் இருப்பாங்க. போய் வயலில் வேலை பண்ணாங்கன்னா கொஞ்சம் உடலில் தெம்பானாலும் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, உட்காந்தா வளைக்குது, நின்னா வளைக்குது, எல்லாமே. இது ஒன்றும்
அறுபது எழுபது வயசுக்கு வரல, பதினாலு வயசுக்கே எப்படி இருக்கிறாங்க? இருக்காங்களா இல்லையா? எல்லாம் பதினாலு வயசுக்கே. இது நாம் மாற்றம் கொண்டு வரலன்னா இது ரொம்ப பலவீனமான ஒரு தலைமுறையாக போகுது. அப்போவே டாக்டரில் சொல்கிறாங்க, இன்னொரு ஏதோ இன்னொரு ஆறு வருஷத்தில் என்னமோ தமிழ்நாட்டில் 50% மக்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுமா. அப்படின்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறீங்கன்னு இல்லை, நோயாளு பாதி பேர், பாதி பேர், பாதி ஜனத்தொகை நோயாளுன்னா ஒரு நாடு முன்னேற்றமாக போக முடியுமா? முடியுமா? எதனாலும் செய்ய முடியுமா? மாத்திரை எடுக்காமல் வெளியே கால் வைக்க முடியாதுன்னு இதெல்லாம் பண்ண முடியுமா பெரிய வேலைன்னு கேட்குறேன். ஏதோ 60 வயசுக்கு பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை 25 டயபெட்டிஸ். இது உள்ளிலேருந்து உருவாக்குற தன்மை. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் அடிப்படைய காரணம், நாம் இயற்கை உடல் இயற்கை என்ன இருக்குதோ அது கவனிக்கலை, சும்மா எப்படியோ வாழ்க்கிறோம். கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற உணவு, சுவாசிக்கிற காற்று, தண்ணி வெளிச்சு கவனித்து ஏதோ ஒரு சாதனை ஓரளவுக்கு வச்சா இதெல்லாம் தாண்டி இருக்க முடியும் மனிதன். மறந்து இல்லாமையே கொஞ்சம் பயிற்சி பண்ணி ஒரு 70% மக்களை மறந்து இல்லாமையே தேவையான பயிற்சி பண்ணி வெளியே வர முடியும். இன்னொரு 30% தான் மறந்து தேவை. தனி மனிதனுடைய ஆரோக்கியம் அவன் கையில் தானே இருக்குது. கவர்மெண்ட்டை உருவாக்க முடியும், கவர்மெண்ட்டை உருவாக்க முடியும், நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் வச்சா தானே. கொஞ்சம் தேவையான பயிற்சி, உணவில் கொஞ்சம் கவனம், வாழ்க்கை பற்றி கொஞ்சம் கவனம், விழிப்புணர்வாக கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பாதி நோய் போயிடும் தானே. அதை மீறி ஏதோ வந்தால் பார்த்துக்கலாம், மறந்து.